அப்புறம் செய்யுது ப்ரோ. என் பேர் சொல்லுங்க. இந்த கடை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 months ஆச்சு ப்ரோ. 3 months தாவத்ன்றது அது வந்து ஒரு விருந்துன்னு அர்த்தம். விருந்து மார்னிங் ஒரு 12:00 இருந்து நைட் ஒரு 11:30-12:00 வரையும் இருக்கும். ஓகே, இங்க வந்து ஃபுட் அத பத்தி சொல்லணும்னா என்னென்ன ஃபுட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து ஷவர்மா இருக்கு, கிரில் இருக்கு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல வந்து மைனஸ் தருவோம் நம்ம. ஓகே, அந்த மைனஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறோம், கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம கிட்ட கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, மைனஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது ரொம்ப காமன் தான். நம்ம இடத்துல மைனஸ் கிடைக்கிறது அப்படி என்ன ஒரு வித்தியாசம்? நம்ம கிட்ட மைனஸ் வந்து கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கும். நம்ம கிட்ட மைனஸ் நம்ம கிட்ட பிங்க் கலர்ல டிஃபரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒரு தடவை. ஆன்லைன்ல இருக்குமா ப்ரோ? அட்டாச் பண்ற இப்பதான் ஒரு 3 months ஆச்சு, எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. 3 months ஆகுது. இங்க வர மக்கள் கிட்ட வந்து என்ன வரவேற்பு கிடைச்சிருக்கு? அதாவது இந்த குறிப்பா வந்து இந்த உணவு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க, என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட நீங்க வேணா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன குழந்தைங்களா இப்ப வீட்டுல தான் சாப்பிடுவாங்க நிறையா. நம்ம கடைக்கு எல்லாமே யங்ஸ்டர் தான், நிறைய சின்ன குழந்தைங்க மட்டும் நிறைய கஸ்டமர் நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாமே. ஆனால் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ தான் வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம். நான் நம்பர் தரேன் கீழே பாருங்க, என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆலந்தூர் சப்வே இருக்குல்லங்க, அதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாவத்னு ஒரு கடை இருக்கு. இங்க வந்து சில் பண்ற மாதிரி ரெண்டு ப்ரோஸ் வந்திருக்காங்க. சாந்தேல சம மழை. இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ். அண்ட் ஹாய் சொல்லுமே. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்க வாங்க உணர்த்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷ், என் தம்பி வந்து எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொன்னான் ப்ரோ. அங்க ஒரு பிரியாணி கடை இருக்காங்க, மட்டும் நீ எடுத்து வந்து போடு ப்ரோ, செம்மியா மஜாவா இருக்கும், ட்ரெண்டிங் ஆவன. தம்பி கிட்ட சொன்ன நம்பர் வாங்கிக்கிட்டான், கண்டிப்பா வரண்ட ஒரு 2 நாள் எனக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ கண்டிப்பா சந்தோஷ் வந்து நீங்க பாப்பீங்க. சந்தோஷ் வந்து பாத்தீங்கன்னா எங்க பேண்ட்ல இருக்காரு. ஸோ அவரோட பேண்ட் வந்து என்ன பேண்டு? ஏவி பேண்டுண்ணா. ஏவி பேண்டு. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஆலந்தூரில் வந்து ஏவி பேண்டு அவங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, எனக்காக வந்து இவங்களுடைய ஷவர்மா வந்திருக்கேன். ப்ளே நார்மல் ஷவர்மா தான், எனது அப்நார்மல் சொல்லி சாப்பிடும்போது ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ சந்தோஷ். ஓகே, எங்க அவன் போயிட்டானா? அது அந்த ஒரு ஹாப்பி வைப்லாம் வருது, அந்த காசு கொடுத்தாலும் அந்த ஃபீல் கிடைக்காதுங்க. அதுவும் அந்த ரெண்டு பசங்க வந்தாங்க பாருங்க, சாந்தேயில. அண்ட் இனிமேல் வந்து நம்ம ஆலந்தூர் வந்தோம்னா நம்மளுக்காக வந்து ப்ரோஸ் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள கால் பண்ணி அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வரும். நம்மளுக்காக இவங்களுடைய நார்மல் ஷவர்மா என்ன கார்த்தி, அப்படி ஷவர்மாவில் என்ன இருக்குது கேட்டிங்கன்னா, ஆனால் இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த ஃப்ரைட் ரைஸ் வித் மயோ தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என் முன்னாடி ஒரு பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, மொச்சுக்கு மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சவர்மால பிடிக்காதது இந்த ரோலை பிரிக்கிறது தான். சரி, சாப்பிடுவோம். கேரைகோ நம்ம ஆலந்தூர் சப்வே பக்கத்தில் இருக்கிற தாவத் சொல்லும் போது எனக்கு நாக்கில் எச்சி வருது. இவங்களுடைய சிக்கன் ஷவர்மா, பிளைன் சிக்கன் ஷவர்மா. ஷவர்மா டேஸ்ட் கேட்டிங்கன்னா பிளைன் ஷவர்மா வந்து எப்பவுமே சாப்பிடும்போது மயோ கூட கொடுத்து நிறைய ஸ்வீட்டாக இருக்கிறவாங்க. இது வந்து சாப்பிடும்போது ஸ்பைஸியாக இருக்குங்க. ஸ்பைசினா கொஞ்சம் அந்த காரத்தை வந்து நம்ம டாலரேட் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, குபோஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து குபோஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், கடித்து சாப்பிடும்போதே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் சாப்பிடும்போதே அப்படியே லிட்ரலாக நாக்கில் வந்து மெல்ட் ஆகுது. சொல்லும்போதே எனக்கு எச்சம் வருதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இது முடிச்சோன்னா இவங்களுடைய கிரில் சொல்லியிருக்காங்க, அது வந்து நான் ஆஹா, மழையில் என்ன வாழ்க்கைங்க, சிக்கன் கிரில் வந்துருச்சு. வாழ்க்கையில் என்ன தான் நம்ம எதை மிஸ் பண்ணாலும் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, போனது போனால் போகிறது, வருது வந்துக்கிட்டே இருக்கும். சிக்கன் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த மழையில் வந்து நினைஞ்சாலும் பரவாயில்லைங்க, கிரில்ல சாப்பிட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே போவோம். இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கேட்காதீங்க, செம்மையாக இருக்குங்க சூடா. அண்ட் இவங்களுடைய மின் சட்னி உங்க மயோங்க, மயோ தான் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் மயோவில் இது பார்ப்போம்.
வெல் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து கிரில் சிக்கன் ட்ரை பண்ணேன். கிரில் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வந்து மசாலாலாம் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூடாக இருக்கு, ஆனால் இங்கே பேஞ்சிட்டு இருக்கிற அந்த மழைக்கு சாப்பிடுவோம் வேறு லெவல் ஃபீலு. இவங்க மயோ வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க கொடுத்துருக்குற அந்த புதினா சட்னி இருப்பாருங்க, இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுற அந்த சாட் கடையில் கிடைக்கிற புதினா சட்னி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த நம்ம இந்த கிரில் சிக்கனை இந்த புதினா சட்னியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் நம்ம ஆலந்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாவத் இந்த கடையில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த கிரில் சிக்கன் இந்த புதினா சட்னி காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷன் சொல்ல மாட்டேங்க. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோ வந்து ரெண்டு தான் சொன்னார். ஒன்று வந்து ஷாருமா இங்கே மஸ்டாக இங்கே செமையாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது, இங்கே சாப்பிட்டுன்னு சுருக்குன்னு நச்சு நேருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில் சிக்கனை வந்து அந்த மயோட சாப்பிட்றத விட நீங்கள் அந்த புதினாவோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இவங்களுடைய ஃப்ரைட் ரைஸுங்க வித் மயோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் சாம்பிளுக்கு கேட்டால் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. அன்பா டேஸ்ட் கேட்டா சரிதாங்க, வா வாப்பா. அன்பிளான்டுங்க, 11:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எனக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. உண்மையிலேயே ப்ரோ டேஸ்ட் சொல்கிறேன், நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது வரைக்கும் வந்து சாஸோட தான் சாப்பிட்ருக்கேன். கெச்சப் சாஸ் இல்லை சில்லி சாஸு, வாழ்க்கையிலே முதல் தர மையோட ட்ரை பண்ணுறேன். செம்ம பங்கமாக இருந்து டேஸ்ட்டு, செம்ம ஸ்வீட்டாக. அண்ட் உங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நார்மலாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் போடுற மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எண்டிங் ப்ரோடோ எண்டு போயிடலாம். உண்மையை சொல்லணும்னா ப்ரோ நிற்க வைக்கல, சாரி இங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்காரு, நான் என்னோடய ஹைட்டாக இருக்காரு. ஏய், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஃபுட் ப்ராண்டில் ஒர்க் பண்ணியிருக்காருப்பா, பெரிய பெரிய ப்ராண்ட்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து தாவத் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சைல்டு, ஸோ அது வந்து 3 மந்த்ஸாக ரொம்ப நர்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ப்ரோ உண்மையிலே ஷவர்மா அட்டகாசமாக இருந்தது. அண்ட் கிரில்லு செம்ம அந்தரு. அண்ட் நீங்கள் எனக்காக அந்த ஒரு நான் கேட்ட புதினா சட்னி மட்டும் பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. ஏய், இது நம்ம சாட் கடையில் கிடைக்கிற அந்த புதினா சட்னியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் ஃப்ரைட் ரைஸ் அல்டிமேட் காம்போ. அண்ட் சான்சேல வாழ்த்துக்கள். பார்க்குற நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். நான் என்ன சொல்லணும்னா, எல்லோரும் இப்போது வேலைக்கு போகிறத விட இப்போது இருக்கிற காசை வச்சு இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சத்தை சேர்த்து வச்சதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆவீங்க. நம்ம வருஷம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறத விட எனக்காவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அது மூலமா நம்மகிட்ட நல்லா ஒரு சேஞ்சஸ் வரும் நம்ம லைஃப். ஏய் சாந்தேலப்பா, செம்ம ட்ரிப்பு. அதாச்சும் ஒரு கடையை பற்றி ப்ரொமோட் பண்ணுவார்னு பார்த்தா ஹானஸ்டாக கமெண்ட் பண்ணிடுறேன். உண்மையிலே சேத் ப்ரோ சான்ஸ், யாரோ அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ஃப்ரெண்டு தான். அண்ட் உண்மையிலேயே பார்த்தீங்களா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற மாதிரி நானும் கடையை பற்றி தான் பேச சொன்னால் ரொம்ப அருமையாக பேசினார். ஏய் உண்மையிலேயே சையத், நானும் கடையை பற்றி தான் பேசுவேங்க நினச்சேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அன்பிளான்டுப்பா, டேக்கெல்லாம் எதுவுமே எடுக்கல. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனா, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாத புது புது நண்பர்கள் அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். சந்தோஷ் ப்ரோ அண்ட் அவங்களோட டீம்லாம் மீட் பண்ணேன், சையத் மீட் பண்ணேன். சையத் அவள் தான் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிடுவார், இல்லை ஆல்ரெடி ஃபேமஸ் தான். நீங்கள் வந்து ஆலந்தூர் கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா இல்லைங்க சூப்பரான சிக்கன் இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் இல்லை ஒரு ஷார்மா சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தாவத் ஆலந்தூரில் இருக்கிற சப்வே பக்கத்தில் தாவத்தை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சையதோட நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். அண்ட் இவங்களோட அட்ரஸ் வந்து இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டில் ரெண்டாவது கமெண்ட்ல அப்டேட் பண்ணுறேன். வந்துட்டு சையத் ப்ரோ மீட் பண்ணுங்கள், சச் அ நைஸ் கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் அந்த சாப்பிட்ட 3 ஃபுட் மட்டும் இல்லாமல் மெனுவில் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அண்ட் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு உங்கள் ஃபுட் அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ செக்ஷன் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திப்போம். திஸ் இஸ் யுவர் உங்கள் நண்பன் கார்த்திக் அலாங் வித் மை பிரதர் சையத் சைனிங் ஆஃப். பாய் பாய் சொல்லுவோம். Yeah.